ஹலோ, வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்க, புரியுது எனக்கு. ஆர்ஆர்பி பிஓ முடிச்சிருப்பீங்க, கிளர்க் எழுத போகிறீங்க. பட்டு ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம இங்கிலீஷை கொஞ்சம் மறந்துடாதீங்க. நம்ம கிளாஸஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு 15-16 கிளாஸஸ் வந்து ஆர்ஆர்பிக்கு போட்டிருப்பேன். இப்போ திருப்பி லைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லைவ் டைமிங் சொல்கிறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோவே. காலையில் உங்களுக்கு 7 to 7:15 லைவ் ஸ்டார்ட் ஆகிருங்க, சரியா? காலையில் 7 to 7:15 எவ்ரிடே உங்களுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு என்ன டவுட்ஸு குவெரிஸ்னாலும் இங்கே லைவில் கேட்கலாம். உங்களுக்கு எதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சொல்லலாம். நான் இப்போதைக்கு எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு 10 எக்ஸாம், இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும், ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மெஜாரிட்டி இருக்கும், கூட சேர்ந்து உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வர போகிறோம் இங்கிலீஷுக்கு. இங்கிலீஷு நீங்கள் ஒரு 10 கேப் இருப்பீங்க, அந்த கேப்பை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த 7 to 8 அப்ரோச்சை கற்றுக்குங்க. புதுசாக கான்செப்ட் படிக்காதீங்க, அப்ரோச்சு கற்றுக்குங்க. அப்ரோச்சை கற்றுக்கிட்டிங்கனாலே அங்கே போய் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண வந்துடும். எக்ஸிக்யூஷன் நடந்துடுச்சு, அப்ரோச்சு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் வந்துடுச்சுனாலே, படித்ததை ஒழுங்காக போய் இங்கே டெலிவர் பண்ணாலே போதும், நம்ம செம்ம மார்க் வாங்கிடலாம். நம்ம ராயல் பாஸ் வந்துட்டு இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குங்க. ராயல் பாஸ் நம்ம அடிஷ்னல் வீடியோஸ், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். லைவ் நான் திருப்பி சொல்கிறேன், காலையில் 7 நம்ம வந்துட்டு லைவ் நம்ம போகிறோம், சரிங்களா? ஸோ கார்த்திக் சார் ஈவினிங் போகிறாரு, ஸோ நமக்கு அதனால பிரச்சனை இல்லை. நம்ம மார்னிங் எடுத்துக்கலாம். மார்னிங் 7 நான் உங்களுக்கு லைவ் போட்டுடுறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 10 ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக 3-4 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம காமிக்கலாங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் சுற்றி எல்லாத்துலேருந்துமே கொஷின் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இவங்கள்டிருந்து மட்டும்தான் எடுக்கிறேன், அவங்கள்ட்ட எடுக்கலை அப்படி இல்லை. எல்லா சைட்ஸ்லேருந்துமே, எல்லாட்டிலேருந்துமே கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தாண்டியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுலேருந்து எடுக்கணும், அதுலேருந்து எடுக்கணும், ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த டென் டேஸுக்கு நீங்கள் நம்மளுக்கு டெலிகிராமில் கூட அனுப்பலாம். டெலிகிராமில் ஆக்டிவாக இருப்பேன் ஒரு 10 சரியா? ஸோ இவ்வளோதான் மக்களை நான் சொல்ல வந்தேன். வேறு எந்த டவுட்ஸு பெரியஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பைஸ்.